வணக்கம் அன்பு நண்பர்களே, இது கேஎஸ்பி குப்தா அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் சுஜாக் தெரபிஸ்ட். பஞ்சரக்ஷா அஸ்தம் அக்குபஞ்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பெரிய தொந்தரவாக இருக்கக்கூடிய விஷயம், அவங்களுக்கல்ல அடுத்தவங்களுக்கு, குரட்டை. அவங்க ஜம்முன்னு குரட்டி விட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க காதுக்குள்ளே பஞ்சை வச்சுக்கணும், இல்லை ரூம் விட்டு வெளியே ஓடி போகணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தொந்தரவாகும். ஆனால் குரட்டி விடுறவங்க ஜம்முன்னு தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ அது என்ன பிரச்சனை அப்படின்னு, இந்த வோக்கல் கார்டில் வர பிரச்சனை. அதே மாதிரி நைட்டு வந்து லேட்டாக சாப்பிட்றது, அஜீரணம் இருந்தாலும் குரட்டை வரும். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து வாழ்க்கை முறையை சரி பண்ணிட்டு உடலை வந்து தன்மையாக வச்சுக்கணுங்க. பசிச்சு தான் சாப்பிட்ணும், பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. இரவு உணவை சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து 2 மணி நேரமாச்சு உணவுக்கும் படுக்கிறதுக்கும் உள்ளான கேப்பை நம்ம உருவாக்கிக்கணும். அதை நீங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் நல்லா வருங்க. இப்போ இந்த குரட்டையை வந்து நம்ம எப்படி வந்து சீடை யூஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சுஜோக் முறையில் நம்ம கையில் எந்த பகுதியில் வந்து மசாஜ் பண்ணி என்ன சீடை வச்சு அந்த குரட்டையை வந்து சரியாக்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரட்டையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு, ஏலக்காய். நம்ம இந்த மாதிரி ஏலக்காய் எடுத்துக்கிறோம். அந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு உள்ளே நல்ல கருப்பாக இருக்கணும் சீட்ஸு. அந்த சீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, இந்த மாதிரி டேப்பில் வந்து லைனை ஒட்டிக்கிறோம். அந்த சீட்ஸை இந்த மாதிரி நேர் கூட ஒட்டிக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அக்குபஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி நம்ம இந்த கட்டவரல் முதல் ரேகைக்கு கீழ் இருக்கிற பகுதி, நம்ம தொண்டை பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியை, இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொண்டை பகுதி. இதுக்கு லைனுக்கு நேர் கீழ் இருக்கிற இந்த பகுதி வந்து தொண்டை பகுதி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஏலக்காய் வந்து ஒட்டினதை இந்த பகுதியில் நம்ம வச்சு இதை டேப் பண்ண போகிறோம். இந்த லைனுக்கு நேர் கீழே இந்த கீழ் பகுதியில் இருக்கிற மாதிரி இதை நீங்கள் வந்து வச்சு ஒட்டிக்கிறீங்க. இதை நைட் படுக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி நைட் படுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். இந்த கோடுக்கும் நேர் கீழுள்ள பகுதி, இந்த லெஃப்ட் ஹேண்டில் கோடுக்கு கீழ் இருக்கிற பகுதி, இதை வந்து நீங்கள் காலையில் எடுத்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு வந்து அந்த குரட்டையோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ரெமெடியை வச்சுட்டு எல்லோரும் நல்லா உறங்கி சுகம் பெற வாழ்த்துக்கள்.